Hi friends, welcome to Smart Ideas Academy. In the video, TNPSC exams la Tamil Nadu schemes la women related schemes enna question ketirukanga endra dhaan paakaporum. Generally, நம்ம தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வந்து ஒரு டாப்பிக்கா வந்து பார்த்திருக்கோம் அண்ட் 2023ல என்ன கேட்டிருக்காங்க பார்த்திருக்கோம். அதனுடைய லிங்க் தான் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இதுல பர்டிகுலரா விமனை கான்சென்ட்ரேட் பண்ணி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மருத்துவர் முத்துலட்சுமி நினைவு ஜாதி மறுப்பு திருமணம் அதாவது இந்த கலப்பு திருமணம் இன்டர் காஸ்ட் மேரேஜ் நிதி உதவி திட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, குறைந்தபட்ச வருமானம் வரம்போ குறைந்தபட்ச கல்வி தகுதியோ கிடையாது. இதுல வந்து இன்கம் லிமிட்டும் எஜுகேஷன் லிமிட் ரெண்டுமே வந்து கிடையாது. தம்பதியரில் ஒருவர் பட்டியல் வகிர் ஏன்னா இது வந்து இன்டர் கேஸ்ட், ஸோ இங்க கேஸ்ட் தான் வந்து ப்ரிஃபரன்ஸ். ஒருவர் பட்டியல் வகுப்பினராகவோ அல்லது பட்டியல் பழங்குடியினராகவோ இருத்தல் வேண்டும். அதாவது அந்த பேர்ல வந்து ஒருத்தவங்க வந்து எதர் ஷெட்யூல் கேஸ்ட் இல்ல ஷெட்யூல் ட்ரைபா இருக்கணும், இன்னொருத்தவங்க எந்த கேஸ்டா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட் வந்து உண்டு. ஸோ இது வந்து கரெக்ட் தான். தம்பதியில் ஒருவர் முற்பட்ட அல்லது இதர வகுப்பினராகவும் மற்றொருவர் பிற்படுத்தப்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராகவும் இருத்தல் வேண்டும். அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கேஸ்டை வச்சு சொல்றாங்க. ஒன்னு ஹை லெவல்ல இப்போ வந்து இதுதான் சொல்றாங்க, ஃபார்வர்டு அதர் கம்யூனிட்டி அதை சொல்றாங்க, அண்ட் கொஞ்சம் பேக்வர்ட்ல இந்த கம்யூனிட்டி. நான் இங்க எதையும் மென்ஷன் பண்ணல, பட் நம்ம சொசைட்டில இப்படிதான் வச்சிருக்காங்க. அண்ட் த அதர் ஸ்போர்ஸ் ஷுட் பிலாங் டு த பேக்வர்ட் காஸ்ட் ஆர் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ். ஒரு ஃபர்ஸ்ட் இதுல வந்து எஸ்சிஆர் எஸ்டி அந்த ஒரு கப்பல் ஒரு பேர், அதாவது ஒருத்தவங்க இருக்கணும், இன்னொருத்தவங்க எதுவா இருந்தாலும் ஓகே. இன்னொரு இதுல ஃபார்வர்ட் இல்ல அதர் கம்யூனிட்டி, ஸோ அதர் ஸ்போர்ஸ் வந்து இதர் பிசி ஆர் எம்பிசி இந்த கேட்டகரியில வந்து வந்தா அவங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட் இன்டர் காஸ்ட் மேரேஜ்க்கான இந்த பெனிஃபிட் வந்து உண்டு. ஸோ மூணுமே வந்து கரெக்ட் தான். இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து நோட் பண்ணணும். இப்ப இதை வந்து ஸ்கீம் ஒன்ல வந்து பிரிப்பாங்க, இத வந்து ஸ்கீம் டூல வந்து பிரிப்பாங்க. ஆக்சுவலி ஸ்கீம் ஒன் ஸ்கீம் டூ கிடையாது, இதுல வந்து ஸ்கீம் ஒன் அண்ட் ஸ்கீம் டூனு இருக்கு. ஸோ ஸ்கீம் ஒன் பாத்தீங்கன்னா இது வந்து இதுல வந்து எஜுகேஷன் லிமிட் வந்து கிடையாது, எந்த எஜுகேஷன் இருந்தாலும் தருவாங்க தான். பட் இருந்தாலும் இதுல தனிப்பட்டு ஒரு சில விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்றாங்க. எஜுகேஷன் சுத்தமா இல்லைனாலும் உங்களுக்கு உண்டு, எஜுகேஷன் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் உண்டு. இப்போ இதுல வந்து ஸ்கீம் ஒன்ல பாத்தீங்கன்னா 25,000 வந்து தருவாங்க நோ எஜுகேஷன், எஜுகேஷனே இல்லாதவங்களுக்கு, பிளஸ் ஒரு 8 கிராம் கோல்டு வந்து தருவாங்க. இதே வந்து டிப்ளமோ டிகிரி ஹோல்டர்ஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 50,000 கிட்ட வந்து தராங்க, பிளஸ் 8 கிராம் கோல்டு வந்து தராங்க. ஸோ இது மட்டும்தான் இதுல வந்து ஸ்கீம் ஒன் ஸ்கீம் டூன்னு பிரிக்கிறாங்க. ஸோ இங்க வந்து எஜுகேஷன் இல்லைன்னா கிடையாதுன்னு இல்லை, பட் இந்த எஜுகேஷன் பேஸ்டா இந்த ஒரு விஷயம் வந்து பிரிக்கிறாங்க. அண்ட் இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து அந்த கேஸ்ட் என்ற ஒரு விஷயத்த சொசைட்டில இருந்து அபாலிஷ் பண்றதுக்காக தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கீழ்கண்ட பெண் குழந்தை பாதுகாப்பு மற்றும் கல்வி பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ என்ற கூற்றில் எது உண்மையெல்லாம் திட்டத்தின் நோக்கங்களான, இது ஆக்சுவலி இந்தியன் பேஸ்ட் ஸ்கீம்ஸ் தான், எனவே இதை தெரிஞ்சுப்போம். ஸோ பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ எது வந்து உண்மையெல்லாம் கேட்கிறாங்க. ஒரு சார்பு பாலினம் மற்றும் பாலின தெளிவு தெரிவு அழிப்பை தடுத்தல், கண்டிப்பா இந்த இதோட நோக்கம் வந்து இந்த ஆண் பெண் என்ற ஒரு விஷயத்தினால நிறைய கொலை நடக்குது, இதெல்லாம் தடுக்கிறது. பெண் குழந்தையின் வாழ்வை உறுதி செய்தல், கண்டிப்பா பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்களிப்பை உறுதி செய்தல், அவங்களுக்கான எஜுகேஷன். இது பெண்களுக்கு சுயதொழில் வழங்க ஆவணம் செய்தல், இதுல வந்து ஆக்சுவலி இந்த ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அதை தடுக்கணும்ன்றதா, செக்ஸ் ரேஷியோவை அதிகப்படுத்தணுன்றதுதான். ஸோ அவங்களுக்கான அந்த பேசிக்கான லைஃப் இது பண்ணுறதான். அதுக்கு அடுத்ததான் அந்த எம்பவர்மெண்ட் ஸ்டேஜ் தான், எம்ப்ளாய்மெண்ட் எம்பவர்மெண்ட். ஸோ அந்த இதை வந்து இதுல வந்து ஃபோக்கஸ்டா வந்து சொல்லலை. ஸோ 1, 2, 3 தான் கரெக்ட், 4 தான் இதுல வந்து சொல்லாதது எதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ 4 தான் வந்து சொல்லலை. 2011 மக்கள்தொகை கணக்கெடுப்பின் படி மிக குறைந்த குழந்தை பாலின விகிதம் கொண்ட தமிழக மாவட்டம் எதுன்னு கேக்குறாங்க.
இதுல வந்து ஆக்சுவலி தர்மபுரின்னு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஸ்கூல் புக்ல வந்து இந்த சென்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து லோயஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ எந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தா கடலூர் அரியலூர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈவன் தான் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் தர்மபுரி தான் நமக்கு டிஎன்பிஎஸ்ல இருந்து கொடுத்துருக்கிற ஆன்சரா இருக்கு. ஸோ லோயஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ, லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோல கூட தேனி தர்மபுரி வந்திருக்கு. இவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. இது வந்து நம்ம வந்து ஸ்கூல் புக் படி போகலாமா? மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருக்காங்களோ, பிகாஸ் நம்ம பின்னாடி வந்து இது பண்ணுறதுனா கூட ஸ்கூல் புக்கை ரெஃபராக வச்சு தான் வந்து நம்ம வந்து கேட்போம். ஸோ இது வந்து 11th எக்கனாமிக்ஸ் புக்ல தமிழ்நாடு எக்கனாமின்ற லெசன்ல வந்து இருக்கு. ஸோ இது வந்து என்னன்றத நம்மளால இப்ப கன்ஃபார்ம் பண்ண முடியல, பட் ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கதே நம்ம ஃபைனலா எடுத்துப்போம். டாஷ் திட்டம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான ஒருங்கிணைந்த உதவிகளை பெற்றுத் தருவது, பாதிக்கப்பட்ட பெண்கள் கவனித்தல், மனநிலை மேம்பாடு சட்டம், பொது மற்றும் தனியார் அமைப்புகளுக்கு இணைந்து செயல்படுதல். அதாவது பெண்களுக்கான இந்த வயலன்ஸ் வந்து தடுக்கிறதுக்காக பப்ளிக் அண்ட் பிரைவேட் ரெண்டு பேரும் சேர்ந்து இணைக்கிற ஒரு திட்டம் எதுன்னு பார்த்தா சக்தி. இந்த திட்டம் வழங்கப்படுகிறது. ஏழை விதவை பெண்களுக்கு கிடையாது, அவங்களுடைய மகள்களுக்கு தான் இந்த ஈவேரா மணியம்மையால இந்த ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம் 1 ஸ்கீம் 2 பிரிப்பாங்க. ஸோ இதுலயே அந்த 25,000 பிளஸ் 8 கிராம் கோல்டு, 50,000 பிளஸ் 8 கிராம் கோல்டு, இது வந்து நோ எஜுகேஷன், இது வந்து டிகிரி ஆர் டிப்ளமா ஹோல்டர்ஸ்க்கு வந்து தராங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, மேக்ஸிமம் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தா 1989 அந்த பீரியட்ல தான் வந்திருக்கும். அண்ட் இந்த கிரைட்டீரியாக்குள்ள கொண்டு வருவாங்க. இதுல ஒரு சில ஸ்கீம்ஸ் இப்ப தர்மம்பால் அப்புறம் மதர் தெரேசா இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, பட் மேக்ஸிமம் இந்த பேஸ்ல தான் வந்து வச்சிருப்பாங்க. ஒரு சில இதுல டிஃபர் ஆகும், அது என்னன்னு படிக்கும் போது ஒரு தடவை பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம்ஸ் வந்து மேட்ச் பண்ண சொல்லி சொல்லி இருக்காங்க. ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டம், ஜென்ரலான மேரேஜ் ஸ்கீம் பெண்களுக்கு உதவுதுன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான். இதே விதவை மறுமணம், விதவை மறுமணம்னா தர்மம்பால். இதே விதவை மரம், விதவை பெண்களை அதாவது புவர் விடோஸ் அவங்களோட டாட்டருக்குனா தான் நம்ம இப்ப பார்த்தோம்ல ஈவேரா மணியம்மையார். விதவை மறுமணம்னா தர்மம்பால். ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் அன்னை தெரேசா. ஜாதி மறுப்பு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்னா முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ 4312 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், பின்வரும் கூற்றுகளில் பொறியியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பெண்கள் என்ற முயற்சியுடன் தொடர்பில்லாதது எது? ஸோ பெஸ்ட் இனிஷியேட்டிவ் இது கூட தொடர்பு இல்லாதது எதுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த பெஸ்ட் அப்படின்னா என்னன்னா விமன் இன் இன்ஜினியரிங், விமன் இன் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து 2020 லான்ச் பண்ண ஸ்டெம்னு ஒரு ஸ்கீம் வந்து இருக்கு, அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்டு இன்ஜினியரிங் ஆன் மேப் இந்த மாதிரி ஒரு ரிலேட்டட் வரும். ஸோ அந்த ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா விமனை வந்து ஜென்ரலாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்டில் கொண்டு வரதான் அதனுடைய நோக்கம். ஸோ அதோட இதாக தான் இந்த வெஸ்டர்ன்ற இனிஷியேட்டிவ் வந்தது. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கிடையாது. அதர்வைஸ் மற்ற பாயிண்ட் தான் பார்த்துக்கோங்க. வெஸ்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பின்னணி கொண்ட பெண்களுக்கு பயிற்சி அளிக்கிறது, கரெக்டு. பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பொறியியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பான கல்வி மற்றும் தொழில்களில் தொடர்ந்திருக்க ஊக்குவிப்பதற்காக வெஸ்ட் தொடங்கப்பட்டது, இதுவும் கரெக்ட். வெஸ்டின் கீழ் கலந்துரையாடலுக்கான ஒரு டிஜிட்டல் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ இது மட்டும்தான் வந்து ஆனால் இட்ஸ் நாட் இதுதான் கேட்குறாங்க. ஸோ இதுதான், பட் ரியலாக பார்த்தா இது மூணுமே வந்து கரெக்ட். பெண்களுக்கு எதிரான குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க நிறுவப்படப்பட்ட சட்ட ரீதியான அமைப்பு, ஸோ ஸ்டாட்டுட்டரி பாடி தமிழ்நாடு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன்.
தமிழக அரசின் தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம். சோ கிரேடல் பேபி ஸ்கீம், இதோட மெயினான நோக்கமே வந்து பெண் சிசு கொலைகளை ஒழித்தல் தான், ஃபீமேல் இன்ஃபான்டிசைட ஒழிக்கிறது தான். சோ இது வந்து ஜென்ரலா 1992 ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆன இயர். இது மெயினா சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் தடுக்கிறது அண்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ இம்ப்ரூவ் பண்றது. ஸோ இந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2001 942/1000 இருந்தது. 2011 வந்து 943/1000 சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்திருக்கு. அண்ட் லிட்ரஸி ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 64.55 இருந்தது 73.44 வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னை தெரேசா நினைவு அனாதை பெண்களின் திருமண உதவி திட்டத்தின் மூலமாக சமுதாய நலன் மற்றும் சத்துணவு திட்டத்தின் துறையால் அனாதை பெண்களின் திருமணத்திற்கு கொடுக்கும் தொகை எவ்வளவு? ஸோ இந்த அன்னை தெரேசா நினைவு ஆர்ஃபன் கேர்ள்ஸ் இது மூலமா வந்து திருமணத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வந்து தராங்க. அதாவது இதுல மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25,000 வந்து இருக்கும். அதுல 15,000 ஒரு டிபார்ட்மெண்ட்டும் மீதி ஒரு 10,000 செக் அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இந்த சோசியல் வெல்ஃபேர் அண்ட் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம் டிபார்ட்மெண்ட் வந்து 15,000 வந்து தராங்க. அடுத்து 1992 முதலாவது அனைத்து மகளிர் காவல் நிலையம் அமைக்கப்பட்டது அந்த கிரேடில் பேபி ஸ்கீம் கொண்டு வந்த இயர் தான். குறிப்பாக பெண்களின் புகார்களை பதிவு செய்வதற்காகவும் அவர்களின் குறைகளை களைவதற்காகவும் உருவாக்கப்பட்டது. ஸோ இது ரெண்டுமே தான் வந்து கரெக்ட். ஊத்தி அண்ட் ஆர் கரெக்ட், ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, திருமணமாகாத ஏழை பெண்களுக்கு தற்காலிக தாலிக்காக தற்போது தமிழ்நாடு அரசாங்கத்தால் வழங்கப்படும் தங்கத்தின் அளவு எவ்வளோ? ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து 8 கிராம்ஸ் தான் வந்து தராங்க. ஸோ இதை தவிர்த்து ஒரு சில ஸ்கீம்ஸ் தான் பாருங்க. ஸ்வாதா ஸ்கீம் 2002, இது வந்து விடோஸ் அண்ட் டெசர்டட் விமன் இவங்களுக்காக ஸ்டெரிலைசேஷன் ப்ரோக்ராம் இந்த கருத்தரிப்பு. 1956 பர்த் ரேட்டை கண்ட்ரோல் பண்ண ஸ்டெப், ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்கீம். 1986 விமன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக சப்போர்ட் ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் விமன், இதோட தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 1990 சேஃப் கார்ட் த ரைட்ஸ் ஆஃப் விமன், விமன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சப்போ கொண்டு வந்திருக்காங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸோ இதான் ஓவரால். இன்னும் அங்கங்கே நமக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நான் கிடைச்சா கண்டிப்பாக வந்து அதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர்த்து வேறு என்னென்ன டாபிக் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ரிலேட்டட் நாங்கள் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.